மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்ப டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்லுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்ல போய் ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இந்தியன் தாத்தா மீசை இழந்தது தனது மகனுக்காகவா? இல்லை, கதையே வேறு. சின்ன வயசுல கொஞ்சம் போது மீசை குத்துதுன்னு அழுவான். அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக மீசையை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனையே இழக்க தயாராகிட்டான். இந்தியன் படத்தில் வரும் இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். காலம் கடந்த இந்த டயலாக்கை படத்தில் பார்ப்பவர்களுக்கு ஓ, இந்தியன் தாத்தா தன் மகனுக்காக தான் மீசையை இழந்தாரா என நினைக்க தோன்றும். ஆனால் இந்த வசனமோ இது மாதிரியான விஷயமோ கதை எழுதி ஷூட்டிங் போகும் வரையில் இல்லை. ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சுவாரஸ்ய தவறால் தான் இந்தியன் தாத்தா கெட்டப்பில் மீசை மிஸ் ஆனது என்பதுதான் உண்மை. இந்தியன் படக்கதை முழுவதும் தயாரானதும் கமலை சந்தித்து கதையை சொல்லியிருக்கிறார் சங்கர். சொல்லி முடித்ததுமே உடனே தன் சம்மதத்தை தெரிவித்தார் கமல். அதைத் தொடர்ந்து கமல் வயதான கெட்டப் என்றால் வெள்ளை முடிவு கண்ணாடி என வழக்கமான தமிழ் சினிமா கெட்டப் போல இருக்க வேண்டாம் என கூறி ஹாலிவுட்டில் புழக்கத்துக்கு வந்திருந்த புரோஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார். அதிலிருக்கும் ஆச்சரியங்களையும் சிறப்புகளையும் உணர்ந்த சங்கர் புரோஸ்தட்டிக் மேக்கப்பிலேயே இந்தியன் தாத்தா கெட்டப்பை உருவாக்கி விடலாம் என திட்டமிடுகிறார். இதைத் தொடர்ந்து கமல் அமெரிக்காவுக்கு சென்று இதற்கென முன்தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு தன் கெட்டப்பை வடிவமைக்கிறார். இந்த கெட்டப் எப்படி அவுட்புட்டாக வரப்போகிறது என்பது கமலை தவிர யூனிட்டில் வேறு எவருக்கும் முழு விவரம் தெரியாது. சங்கருக்கே ஓரளவுதான் தெரியும். இந்நிலையில் படத்தின் ஷூட்டிங் ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் இந்தியன் தாத்தா கெட்டப்பின் முதல் நாள் ஷூட்டிங்குக்காக இந்தியன் தாத்தா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கும் காட்சி திட்டமிடப்படுகிறது. இங்கு ஸ்பாட்டில் அதற்கான வேலைகள் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்னொரு புறம் கமல் மணிக்கணக்காக புரோஸ்தட்டிக் மேக்கப்பில் ஈடுபட்டு வருகிறார். கெட்டப் ரெடியானதும் அதை சங்கரிடம் காட்டி ஓகே வாங்க வேண்டும் என நினைக்கிறார் கமல். அதன்படி எல்லாம் சரியாக இருக்கிறதா என ஒருமுறை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டு ஒட்டு மீசையை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஸ்பாட்டுக்கு கிளம்புகிறார். அதாவது சங்கர் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாரா என பார்த்து கொண்டு கடைசியாக மீசையை ஒட்டி கொள்வதென்பது கமலின் திட்டம். ஸ்பாட்டுக்குள் கமல் மெல்ல நுழைய தாத்தா கெட்டப்பில் இருக்கும் அவரை யாருக்கும் அடையாளம் தெரியாமல் கடந்து போகிறார்கள். சங்கரின் அருகே போன கமல் அவரது தோளை தட்ட திரும்பி பார்த்த சங்கர் இந்தியன் தாத்தா கெட்டப்பை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி சார் என கத்தி குதிக்க தொடங்கியிருக்கிறார். இதுதான் சார் என் மனசுல இருந்தது என வெகுவாக கமலை புகழ தொடங்கியிருக்கிறார். அவரது சந்தோஷத்தையும் பிரமிப்பையும் பார்த்த மற்றவர்களுக்கு அப்போதுதான் அது கமலின் கெட்டப் என தெரிய வரவே மொத்த யூனிட்டுமே கைத்தட்டி கமலை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. இதையொட்டி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைத்திருப்பதை உணர்ந்த சங்கர் சார் இந்த மூட்லயே ஒரு டேக் போயிடலாம் என உற்சாகமாக கமலும் உடனே நடிப்பதற்கு தயாராகி விடுகிறார். அடுத்தடுத்த காட்சிகள் விறுவிறுவென படமாக தொடங்குகிறது. அன்றைய நாளில் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகளில் முக்கால்வாசி எடுத்து முடித்ததும் தான் ஐயையோ என உச்சு கொட்டியிருக்கிறார் கமல். என்னாச்சு சார் என சங்கர் பதறி கேட்க மீசை மேட்டரை சொல்லியிருக்கிறார் கமல். ரீஷூட் பண்ணிடலாமா என கமல் கேட்க வேண்டாம் சார், இந்த கெட்டப்பே நல்லாதான் இருக்கு, இதையே பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்றிருக்கிறார். அதன் பிறகு வேலையோட்டத்தின் நடுவே சங்கரும் சுஜாதாவும் சேர்ந்து பேசி இணைத்ததுதான் மீசை பற்றிய டைலாக். நம்ம மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லுமே போயிட்டு இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க.